வணக்கம். கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அது போக இந்த சனிக்கிழமை சம்பவம் சொல்லிட்டு தான் இப்போ ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆக்சுவலாக நான் ரிப்ளை பண்ணுறதில்ல, பண்ணுறாங்க. அது யார் என்ன அப்படிங்கிறது ஒரு நாள் வரட்டும், அவங்களெல்லாம் நம்ம சேனல்லே அறிமுகப்படுத்துகிறேன் நான். சரிங்களா? சரி, இருந்தாலும் ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுற விதமாக உங்களோட டவுட்ஸும் கிளாரிஃபை ஆயிரும். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி செலக்டிவான சில கமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். குறிப்பாக இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன், என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு டவுட்டு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்மளால் எவ்வளோ கமெண்ட்ஸ் படிக்க முடியுமோ நம்ம படிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த பார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? சரி, வாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம படிப்போம். செந்தில்குமார் ரத்னசுவாமி: உண்மையிலேயே இந்த மாதிரி கிளைண்ட் ஸ்டேட்மெண்ட் வீடியோ தான் அனைவரையும் நம்பகத்தன்மையுடன் தொடர உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சார், கண்டிப்பாக கிளைண்ட் ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் நீங்களும் கொடுக்கணும். நிறைய பேர் கொடுக்குறீங்க. அதில் என்னென்னா, இந்த ஒரு வாரம் 10 நாள் ட்ரேடிங் விட்டுருங்க. ஒரு மினிமம் 30 டேஸ் ட்ரேடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கம்பல்சரி மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைங்க, நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க, வீடியோலேயே சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்த கமெண்ட்டை முகமது அலி ஜின்னா: சார் வணக்கம், எனக்கு மார்க்கெட்டில் ஏதாவது புரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆனால் ஆர்வம் இருக்குது, தெளிவு கிடைக்கல சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின் இருக்காரு. இவர் அநேகமாக எப்படி சனிக்கிழமை சம்பவத்தில் மிஸ் ஆனாருன்னு தெரியல, அநேகமாக அடுத்து கூட வரலாம். ஸோ இவருக்கு வந்து நம்ம டீம் பதில் சொல்லும். இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பாருங்கள். பிளேலிஸ்ட்டு முன்னாடி இல்லை, இப்போ நான் புதுசாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20-30 வீடியோஸ் தான் இருக்குது, அது நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கமெண்ட் பார்த்தோம்னா ஆர்சி தமிழ் அவர் என்ன சொல்கிறாரு: சார், கைண்ட்லி எஜுகேட் யுவர் சப்போர்ட் டீம் டு டாக் பொலைட்லி, ஐ எம் டிஸப்பாயின்ட் வித் யுவர் சப்போர்ட் டீம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் இவருக்கு நானே ரிப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொல்லுங்கள், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொன்று சார், என்னோடய நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம், என்னோடய சிங்கப்பூர் நம்பருக்கு நீங்கள் எப்போனா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் வாய்ஸ் நோட் கொடுங்க, முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா கால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்லை இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் நோட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இது நீங்கள் ஒரு 6-7 தடவை கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த என்ன இஷ்யூ அப்படிங்கிறதையும் நான் கேட்டுட்டேன். இருந்தாலும் உங்கள் சைடு தரப்பு வாதத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பேச முடியும், தொடர்ந்து பேச முடியும். ஏன்னா நீங்கள் குற்றச்சாட்டு தான் வைக்கிறீங்க, என்ன ரீசன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்கள் சார், நான் வெயிட் பண்ணுறேன். ஜாய் என்ஜாய் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, ஒலிம் ட்ரேட் அப்படி ப்ரோ, நல்ல புரோக்கரா அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக நம்ம எந்த புரோக்கரை பற்றி நம்ம பேசுகிறது இல்லைங்க, யாரை பற்றி நம்ம சஜஷன்ஸோ கமெண்ட்ஸோ நம்ம கொடுக்கறதில்ல. ஜாய் என்ஜாய் நீங்கள் புதுசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு. ஸோ நோ கமெண்ட்ஸ். ராஜா முகமது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பேசுவது ரூமி சார் பேசும் தோரணையில் உள்ளது அப்படின்ட்டுருக்காரு. என்ன சார் பண்ணுறது, அவர் குரு நம்ம சிஷ்யன் அப்படின்னா அப்புறம் அவரை அப்படியே தொடர்ந்து வர்றது தானே நம்மளோட இது இல்லைங்களா? அவரை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. தியாகு கே: தேங்க்யூ சார், என்எஸ்சி லைவ் எப்போ வரீங்க? என்எஸ்சி அப்படிங்கிறாரு சார், என்எஸ்சி அப்படின்னு ஒன்று கிடையாது, என்எஸ்இ இல்லைங்களா? என்எஸ்சியில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய லைவ் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இப்போது ரீசெண்டாக தம்னெயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்கோம். நம்ம நிறைய லைவ் வந்தாலும் தம்னெயில்ஸ் வந்து ஒரே மாதிரி வச்சுருந்தேன், ஸோ உங்களுக்கு அது வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருந்திருக்கும். இப்போ தம்னெயில்ஸ் எல்லாம் மாற்றிருக்கேன் கொஞ்சம், அந்த பழைய லைவ்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் இப்போ ஆப்ஷன் கிளாஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கேன், ஈக்விட்டி பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம ஒரு செஷன் முடித்ததுக்கப்புறம் அதை லைவில் எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். அஜய்குமார்: ப்ரோ, பினோமோ ட்ரேடிங் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், ஜாய் என்ஜாய் பொதுவாகவே நம்ம வந்து எந்த புரோக்கரை பற்றியும் பேசுகிறதில்ல. இருந்தாலும் நீங்கள்லாம் நிறைய தொடர்ந்து கேட்குறனால வேணால் கொஞ்சம் யோசிக்கலாம், புரோக்கர் ரிவ்யூ வேணால் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான். அப்புறம் நம்ம பிரெயின் பவர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் நம்ம சென்னை ஸ்டுடியோ அப்படிங்கிறவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நன்றி, நல்ல தகவல்கள், நான் தினமும் பயிற்சி செய்து வருகிறேன், நல்ல பலன், ரகசியம் புத்தகம் மூலமாக இதை கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த பிரெயின் பவர், செல் பயாலஜி, இன்னும் நிறைய சில மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து லைனப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் சில முக்கியமான விஷயங்கள், அதாவது நம்மளோட பயாலஜிக்கல் ஃபேக்டர் பற்றி நான் சொல்கிறேன். ட்ரேடிங் மட்டும் கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், இந்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து கற்றுக்கிறது நன்மை பயக்கும். அப்புறம் மேஜிக் லைஃப் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரோ, சொல்ல வரதை மட்டும் கிறிஸ்பாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு.
ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா இவர் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன விஷயத்தை இவர் ரெண்டு தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ பெரிய விஷயத்த நம்ம எவ்வளோ பெருசாக சொல்லணுங்க. அப்புறம் இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திருவள்ளுவர் கிடையாது, பெரிய விஷயத்த ரெண்டு குரலில் அடக்கிறதுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சின்ன விஷயத்த கொஞ்சம் பெருசாக தான் சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ 20 நிமிஷம் வீடியோவோ உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துங்க, தேவையில்லாத தூக்கி போட்டுருங்க. அடுத்த கேள்வி, அப்துல் பஹீத். ஹாய் சார், விச் டைம் ஃப்ரேம் இஸ் குட் ஃபார் ஃபாரக்ஸ் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் அப்படின்னு இருக்காரு. அதாவது இன்ட்ராடே அப்படின்னாலே என்னென்னா, நீங்கள் 1 ஹவருக்கு கம்மியாக தான் இருக்கணும், 4 ஹவருக்கு கம்மியாக தான் இருக்கணும், இது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ 4 ஹவர் அப்படிங்கிறத ஒரு பிக்கஸ்ட் டைம் ஃப்ரேமாக வச்சுக்கோங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறது ஒரு 1 ஹவர் அண்ட் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் இன்ட்ராடேவோட செட்டப்புங்க. அப்போது நான் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, டைம் ஃப்ரேம் மாற்றி மாற்றி பார்க்கணுமா அப்படின்னா எஸ். 4 ஹவர் வந்து நீங்கள் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது என்னென்னா 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேண்டில் நீங்கள் உங்களோட இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எக்ஸிட் அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் 1 ஹவர் இருக்கிறதையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கேண்டில் பேட்டர்ன் மட்டும், நம்ம சொல்லி கொடுத்த அந்த 5 பேட்டர்ன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து கைசர் பாஷா என்ன சொல்கிறார்னா, ஹாய் ப்ரோ, யூ சைடு வி கேன் கோ பை ஃபார் யூஎஸ்டி செஃப் பேர். ஐ வெண்ட் ஃபார் பை லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்லேயே இவர் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. பட் இட் கேவ் மீ எ ஹெவி லாஸ். எஸ் கரெக்டு தான். பட் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப்னு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு லைவில் இருக்கோம், இது பை இது செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் கூடவே வந்து இதுதான் சப்போர்ட்டுன்னு சொல்லிடுவேன், இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன் அப்படிங்கிறது வேறு. பட் நான் லைவில் வரும்போதெல்லாம் சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், லைவ் வந்து நம்ம நிறைய நேரம் பேசுகிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தானே, கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி, காஞ்சனா வெங்கடேஷ் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் இன் ட்ரேடிங் இன் அதர் கரன்சி பேஸ் வித்தவுட் INR இல்லீகல், ஹவு டு ஐ ட்ரேட் த வே யூஆர் ஷோயிங் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னா, அதாவது ஃபாரக்ஸ் லீகலாக இல்லீகலா அப்படிங்கிற அந்த கேள்வியை கொஞ்சம் அப்படியே பூசுனாப்பில் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபாரக்ஸ் இஸ் நாட் ரெகுலேட்டட், அவ்வளோதாங்க. திரும்பி நான் சொல்கிறது அதுதான். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக எந்த ஒரு ஃபாரக்ஸ் ப்ரோக்கர்ஸுக்கும் இந்தியன் பேங்க்லேருந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அது இல்லீகல். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறத நானே சொல்லிக்கிறேன். சத்யராஜ், அப்புறம் இன்னும் ஒரு பொதுவான கேள்விகள், இப்போ சத்யராஜ் கேட்டது மட்டும் நான் சொல்லிடுறேன். பொதுவான கேள்விகள், காப்பி ட்ரேடில் எப்படி ஜாயின் பண்ணுறது சார், ஸ்ப்ரெட்டுனா என்ன, கமிஷன் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க, லிவரேஜ்னா என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ நான் வந்து ஒரு மொத்தமாக ஒரு பதில் நான் இறுதியில் நான் சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு சின்ன சின்ன இந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து alphaforexmarkets.com போயிட்டு லைவ் சேட்டில் நீங்கள் கேட்கலாம். எனி டைம், 24 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுக்கலாம். ஏன்னா இதுக்காக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு ரிப்ளைக்காக வெயிட் பண்ண வேணாம். ஓகேங்களா? அடுத்ததாக ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர், மாதேஷ் ட்ரேடர். விமல் சார், எனக்கு உங்கள் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு இருக்கேன், பட் வித்தவுட் நோயிங் எனி திங் இன் தி மார்க்கெட் இஸ் நாட் குட் ப்ரோ. ஐ ஹவ் 1500 USD ப்ரோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கன்வெர்ட் த 1500 USD டு 15 lakh USD. ஓகே, வித் யுவர் ஹெல்ப் அண்ட் யுவர் டீம் ஹெல்ப் ஐ கேன் அண்ட் ஐ டிட். ஸோ காண்டாக்ட் பண்ண ஏதாச்சும் கொடுங்க ப்ரோ. ஆல்ஃபா எஃபெக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையோடு டெபாசிட் பண்ணிடுறேன் ப்ரோ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு மாதேஷ். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், 1500 USD கண்டிப்பாக பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம், 1 crore USD கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான கால அவகாசம் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எதுவுமே உடனே நடக்காது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆகலாம், ஒரு 10-20 வருஷம் கூட ஆகலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து சத்யா சசிகுமார், ஐ வில்லிங் டு டூ ஷேர் ட்ரேட் இன் USA, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஃபாரின் ஷேர் ட்ரேட் இன்ஃபர்மேஷன்? எஸ் கண்டிப்பாக, நான் ஏற்கனவே வந்து டெஸ்லா சொல்லியிருந்தேன். இனி வந்து US ஸ்டாக்ஸ், UK ஸ்டாக்ஸும் நான் அடிக்கடி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ மார்க்கெட் ஹையில் இருக்குது, இந்தியன் மார்க்கெட்டும் சரி US மார்க்கெட்டும் சரி ஹையில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு காமன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் நாள் தவிர்த்துருங்க. இந்த இயரே வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கரெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்குள்ளே போவோம். சரிங்களா? ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து ஒரு காமன் க்வெஸ்சன்ஸ்குள்ளே வருவாங்க. செல்வப்பட்டன் துரைசாமி அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹாய் சார், ப்ளீஸ் கிவ் மீ இன் டீடைல் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட், ஹவு டு செட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அலாங் வித் ட்ரேடிங் சிக்னல் சச் அஸ் ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் அப்படின்னு கேட்டிருக்காரு.
அவர் மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம ஆட்கள் நிறைய பேர் கேட்டது என்னென்னா, சார் வாட் இஸ் லிவரேஜ் அப்படின்ட்டு. அப்புறம் ஏன் லிவரேஜ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு. லிவரேஜ் வந்து 3000 டைம்ஸ் கூட கொடுக்கலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, லிவரேஜ் ஒருத்தன் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதிலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து ஒரு பி புக் கம்பெனி அப்படின்ட்டு. லிவரேஜ் கம்மியாக கொடுக்குற, அதாவது 1:200, 300, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1:200, 300 தான் கொடுப்பாங்க. அது என்ன ஒரு காரணம்னா, எல்பி என்ன கொடுக்குறானோ அதிலிருந்து இவங்க ஓரளவுக்கு ஒரு மார்ஜின் வச்சு தான் கொடுக்க முடியும். இதுதான் ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நியதி. 300 டைம்ஸ்க்கு மேலே 400, 500 வரதே கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி தான் நாம் வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அண்ட் ஸ்ப்ரெட் கமிஷன் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும், ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் மைக்ரோ மினி ஸ்டாண்டர்ட் லாட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு MT5 இன்ஸ்டால் பண்ணி 0.01 அந்த லாட் சைஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா, மைக்ரோனா என்ன, ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் மைக்ரோவுக்கு என்ன மார்ஜின் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு நாளில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம். அண்ட் இன்னொன்று, இதை நீங்கள் தான் செய்யணும். சும்மா கேள்வியே கேட்டுட்டு இருக்காது, நீங்கள் தான் கொஞ்சம் இறங்கி செய்யணும். ஓகேங்களா? இது சாப்பிட்டா நல்லாயிருக்குமா, இந்த வண்டி ஓட்டினா நல்லாயிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்து நானும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருப்தி அளிக்காது. ஏதோ ஒன்று நீங்கள் இறங்கி செய்தால் மட்டும்தான் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள் சார், ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னா 50% நீங்கள் பண்ணணும் சார். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ண முடியும் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் டைம் அதிகம் ஆயிடுச்சு. சரிங்க, நம்ம வந்து அடுத்த கமெண்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக முக்கியமான கேள்விஸ் எல்லாம் நம்ம வந்து படிப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.